இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் என்ன பார்க்க போறோம்னா பிரார்த்தனைக்கு பொதுவாகவே நிறைய வெற்றிகள் இருக்குன்னு சொல்வா. நம்ம நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரார்த்தனை பண்றது வழக்கமா இருக்கும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுல இன்னைக்கு இந்த பிரார்த்தனை வழிபாட்டில் ஒன்று பார்க்க போறோம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி விளக்கு வாங்கிக்கலாம். அது வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி, அந்த விளக்கை வாங்கி வச்சுட்டு வீட்டில் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அதையும் சேர்த்து ஏற்றுறது. என்ன குலதெய்வத்துக்காகவோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகவோ அந்த விளக்கு ஏற்றணும். விடாத அந்த தீபத்தை ஏற்றணும். அந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற உதாரணத்துக்கு கல்யாண காரியம்னா சில கல்யாண வரன்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், அதுக்குண்டான பிராயசத்தம் பண்ணிக்கணும். இது பிரார்த்தனை வழிபாடுன்னு சொல்லுவாள். அடுத்தது செல்வங்கள் கூடி வர்றதுக்காக நம்ம முயற்சியும் பண்ணியிருக்கணும், அதே சமயத்தில் இந்த விளக்கும் ஏற்றணும். மகாலட்சுமிக்காக ஏற்றுறது. இப்படி அந்த தீபத்தை டெய்லி ஏற்றணும். இப்படி எத்தனை நாள் ஏற்றுறது, அந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஏற்றிகிட்டே இருக்கணும். அந்த தீபத்தை ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியம் நடந்துடுத்து, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுத்துன்னா நிறையா நெய் நிறச்சி அந்த தீபத்தை கோயிலில் கொடுத்துடணும். இப்படி இந்த தீப பிரார்த்தனை அதாவது விளக்கு பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்ப சுமூகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்துட்டுலாம் நிறையா பேர் இதை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த காரியம் சக்ஸஸ் ஆகட்டும், இந்த கோயிலுக்கு வெள்ளி விளக்கு கொடுக்குறேன், இந்த காரியம் சக்ஸஸ் ஆகட்டும், இந்த கோயிலில் தீபம் ஏற்றுறேன், இப்படி வேண்டியிருப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த தீபத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மாதிரி வீட்டில் வந்து தீபத்தை நம்ம என்ன காரியத்துக்காக வேண்டியிருக்கணும், டெய்லி அந்த தீபத்தை ஏற்றி அந்த காரியத்தை வேண்டிண்டு அந்த காரியத்தில் பாசிட்டிவாக நடந்துடுது இல்லை பாசிட்டிவாக நெருங்கிறது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் அந்த இஷ்டமான தெய்வமோ இல்லை குலதெய்வத்துக்கோ அதை கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றியாகும். அந்த மாதிரி இந்த பிரார்த்தனை பிராயசித்தம் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் வேல்வேல் முருகா விட்டுவேல் முருகனுக்கு கரகரோ கரம். நன்றி.